ஓபிஎஸ் தரப்பினர் தொடர்ந்துள்ள மேல்முறையீட்டு வழக்கில் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதிமுக பொதுக்குழு மற்றும் பொதுச்செயலாளர் தேர்தல் ஆகியவை செல்லும் என தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பினர் தொடர்ந்துள்ள மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன், முகமது சபிக் அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கில் இறுதி விசாரணையா அல்லது இடைக்கால நிவாரணமா என்பது குறித்து இன்றைய விசாரணையில் முடிவெடுக்கப்படும் என கடந்த விசாரணையின் போது நீதிபதிகள் அறிவித்திருந்தனர். அதன்படி இன்றைய விசாரணையின் போது தங்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பினர் நீதிபதிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தற்போதைய நிலையில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தால் வழக்கில் சிக்கலை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தனர். வழக்கின் இறுதி விசாரணை இம்மாதம் 20ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். மூல வழக்கு விசாரணை முடியும் வரை ஏதேனும் முடிவுகள் எடுக்கப்பட்டால் அது நீதிமன்றத்தின் இறுதி உத்தரவுக்கு கட்டுப்பட்டது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.